குற்றம் நீங்கிடகுணமாரீற்ற ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாரீற்ற ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கதான மிக பெரிதான சிலாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு, மகிழ்ச்சியோடு, முழு மனதோடு, ஆவியோடு, உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லவரே சுயித்தெழுந்தாரே வல்லப்பிதாவின் செயல் இதுவே வல்லவரே சுயித்தெழுந்தாரே வல்லப்பிதாவின் செயல் இதுவே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே மரணம் உன் கூரெங்கே பாதாளம் உன் ஜெயம் எங்கே சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே. முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதர ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஏதாகும் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிப்பீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவக்குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகளாவிய என் சகோதர சகோதரிகளே,
இந்த கர்த்தருடைய நாளில் மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இந்த இவ்வளோ பெரிய செய்தியை ஒரே ஒரு சொல் ஈஸ்டர் என்ற வார்த்தைக்குள்ளே நாம் அடக்கியிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டில் கிடையாது. அது புதிய ஏற்பாட்டு தத்துவத்துக்கான ஒரு வார்த்தையும் கிடையாது. இருந்தாலும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த கருத்தை நாம் விளங்கி கொள்ளவும் உலகம் முழுவதுக்கும் அதை எடுத்து சொல்லவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அதிகாரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ஒரு தற்செயலாக நடந்தது அல்ல. அது பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய மரண காயங்களை அது காட்டுகிறது. மூன்றாவது, மரணத்தின் மேலே கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை காண்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை காரணமாக பேசுகிறார். அதன் காரணம் என்னவென்று விவரித்து போதிக்கிறார். 1 கொரிந்தியர் 15:19-20 வாசிக்கிறேன், கவனியுங்கள். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போமே. அதாவது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை இந்த உலகத்தாரை போல உலகத்தில் ஒருவனாக நீங்கள் நினைத்து மகிழ்ந்தால் நீங்கள் ஒரு பரிதாபத்துக்குரியவர். அதைவிட மேலான நம்பிக்கையும் சித்தாந்தமும் தத்துவமும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் அடங்கியிருக்கிறது. இப்பொழுது 1 கொரிந்தியர் 15:20 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்த நித்திரையை அடைந்தவர்களில் முதற்பலனானார். இந்த வசனத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆதாம் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து வரைக்கும் பல மக்கள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறாங்க. குறிப்பாக இயேசு கிறிஸ்து யாவிரின் மகளை உயிரோடு எழுப்பினார். நாயின் 100 விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். மரியாள் மார்த்தாளுடைய சகோதரன் லாசருவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அவர்கள் எல்லாம் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலன் அல்ல. முதற் பலன் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஃபஸ்ட் ஃப்ரூட், ஒரு மரத்தினுடைய முதல் கனி. அதுபோல மனித வரலாற்றில் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த செய்தி அவர் மட்டுமே முதல் நபராக இருக்கிறாராம், முதற் பலனாக இருக்கிறாராம். அதைத் தொடர்ந்து அந்த மரத்தில் வருகிற எல்லா கனிகளும் முதல் கனி போலவே இருக்கும். இந்த உதாரணத்தை நீங்கள் விளங்கிக்கணும். கிரைஸ்ட் இஸ் த ஃபஸ்ட் ஃப்ரூட், therefore the next fruit which comes out of the tree is also going to be the same. முதற்கனி எப்படியோ அடுத்து வருகிற கனிகளும் அப்படியே. இப்பொழுது வசனத்தை கவனியுங்கள். 21 மனுஷனால் மரணம் உண்டாகினபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. முதல் மரணம் மனிதனால் வந்தது, ஆதாம் ஏவாளால் வந்தது. ஆக மனிதனால் மரணம் வந்ததினால தேவன் தமது குமாரனை மனிதனாக அனுப்பி மனிதன் வழியாகவே உயிர்த்தெழுதலை நமக்கு காண்பிக்கிறார். டெத் கேம் ஃப்ரம் எ மேன், தேர்ஃபோர் த லைஃப் கேம் ஃப்ரம் எ மேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாக உயிர்த்தெழுதலாகிய ஜீவன் உண்டாயிற்று. இப்பொழுது 1 கொரிந்தியர் 15:22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ போல அப்படின்னா உதாரணமாக லைக் என்ற ஆங்கில வார்த்தை. ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறோம், நீங்களும் நானும் மரிப்போம். மரணம் நம்ம எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எபிரேயர் 9:27 டெத் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் ஆல் மேன், ஆனால் உயிர்த்தெழுதல் ஆல்சோ அப்பாயிண்டட்.
உயிர்த்தெழுதலும் கூட நியமிக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இயேசு கிறிஸ்துக்குள்ள விசுவாசமாக இருக்கிற மனிதனுக்கு இந்த நம்பிக்கையை கிறிஸ்தவம் தருகிறது. ஆக உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற இந்த நாளில் நீங்களும் உங்கள் மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். இந்த நம்பிக்கையை தான் கிறிஸ்தவம் நமக்கு அளிக்கிறது. உலகம் முழுவதும் 20 பெரிய மதங்கள் இருக்கிறது. அதில் 3 முக்கிய மதங்கள் இருக்கிறது. எல்லா மதங்களிலும் ஏறக்குறைய மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டா என்று தான் தேடிக்கொண்டிருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவம் மட்டுமே மரணத்துக்கு பிறகு வாழ்வு இருக்கிறது என்பதை நமக்கு சொல்கிறது. இயேசு சிலுவில மரிப்பதற்கு முன்பாகவே தெளிவாக சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமல் இருப்பான் என்று சொன்னார். ஐ எம் த லைஃப் அண்ட் ரிசரக்ஷன். செத்துப்போன மனிதனுக்கு லைஃப் தேவை. அந்த லைஃப் அவனுக்குள்ளே வரும்போது அவனை ரிசரக்ட் பண்ண முடியும். நானே உயிர்த்தெழுதலும் கவனிங்க ஜீவனமாயிருக்கிறேன், ஜீவன் வந்தால் மனிதன் உயிர்த்தெழுவான். இந்த நம்பிக்கையை கிறிஸ்து நமக்கு தருகிறார். இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் எழுப்புவேன் என்று சொன்னார். கிறிஸ்து தமது சரீரமாகிய சரீரத்தை குறித்து சொன்னார். சிலுவிலே அவருடைய சரீரத்தை இடித்து போட்டார்கள். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே மரித்து வழுந்து எழுந்தார். லூகா 24 அதிகாரம் 7வது வசனத்தில் படிக்கிறோம், தேவ தூதன் அவர்களை நோக்கி, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று அறிவித்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 11வது வசனத்தில், அப்போஸ்தலர்கள் அனைவரும் ஒலிவ மலையில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு உயிர்த்தெழுந்த 40வது நாளில் அவளுடைய கண்களுக்கு முன்பாக அவர் மேலே ஏறி ஏறி மேகத்தை கடந்து வானத்திற்கு சென்று விட்டார். அப்பொழுது தேவதூதர்கள் அப்போஸ்தலர்களை பார்த்து, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக ஏறி சென்ற இந்த இயேசுவானவர் எப்படி ஏறி சென்றாரோ அவ்விதமாக திரும்பி வருவார் என்று அவர்களுக்கு சொன்னார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் அவருடைய 2வது வருகையையும் போதிக்கிறதாக இருக்கிறது. கிறிஸ்டியானிட்டி ப்ரீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் த ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட், த செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட், இந்த ரெண்டையும் இந்த உலகத்துக்கு கிறிஸ்தவம் போதிக்கிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற மக்கள் அவருடைய 2வது வருகையை குறித்த அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளில் உங்களுடைய கவனத்திற்காக 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 1வது, நீங்கள் ஆதியாகமும் 6வது அதிகாரம் 14வது வசனம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு ஆச்சரியமான தகவலை நீங்கள் பார்க்கலாம். உலகத்தில் நமக்கு வேப்ப மரம் தெரியும், அரச மரம் தெரியும், நம்ம சுற்றி இருக்கிற ஆலமரம் தெரியும். ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு மரத்தை பற்றி இங்கே போட்டிருக்கு. அது பேர் வந்து கொப்பேர் மரம். இந்த கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை கட்டு என்று நோவாவுக்கு சொல்லப்பட்டது. அந்த பேழையினுடைய உயரம், அகலம், நீளம், ஆழம் இதெல்லாம் எவ்வளவு இருக்கணுன்றதும் சொல்லப்பட்டது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்குது. அதாவது ஆதியாகமும் 6வது அதிகாரம் 14வது வசனம், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உங்கள் உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. கவனிங்கள், அதை நீ பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம், 300 முழம்னா 450 அடி, அதன் அகலம் 50 முழம், 50 முழம்னா 75 அடி, அதன் உயரம் 30 முழம் அப்படின்னா 45 அடி. இங்கே மரமும்
அந்த பேழையினுடைய அகலம், ஆழம், உயரம் இதெல்லாம் பேசப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது யாத்திரையாகமும் 25:8 முதல் நீங்கள் ஒரு பகுதியை படிக்கலாம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. சித்தி மரத்தினாலே ஒரு பெட்டியை பண்ணக்கடவர்கள். அதன் நீளம 2.5 முழம், அதன் அகலம் 1.5 முழம், அதன் உயரம் 1.5 முழமாக இருப்பதாக. முழம்னா 1.5 அடி. இப்போது இஸ்ரவேலர்கள் மத்தியில் கூடாரத்தில் இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி சித்தி மரத்தினால் ஆனது. அதனுடைய உயரம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, ஆழம் எவ்வளவு என்று இங்கே நம்ம படிக்கிறோம். எபேசியர் 3:17-18 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி கவனியுங்கள். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரர்களே, 3 மரங்களை இந்த நாளில் ஞாபகப்படுத்துகிறேன். 1, குப்பேர் மரத்தாலான ஒரு பேழை நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அது காப்பாற்றியது. 2, சித்தி மரத்திலான ஒரு உடன்படிக்கை பெட்டி, அது இஸ்ரவேலர்களையும் அவருடைய தலைமுறைகளையும் காப்பாற்றியது. 3, புதிய ஏற்பாட்டு காலத்தில் கொல்கத்தா மேட்டில் ஒரு சிலுவையை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். அந்த சிலுவையினுடைய மரம் எதனால் ஆனது? மார்க் எழுதிய சுவிசேஷம் 11:14 அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்திலே கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். 20:21 மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். அந்த மரத்தை இயேசு முன்கூட்டியே காண்பித்தார். அந்த மரத்தினிடத்தில் இயேசு பேசினார். இது முதற்கொண்டு உன்னிடத்தில் ஒரு கனியும் உண்டாகக்கூடாது என்று சொன்னார். காரணம், அந்த மரம் காய வேண்டும், அது வாடி இலைகளற்று மொக்கையாக மாற வேண்டும். இந்த மரத்துக்கு ஒரு உயரம், ஒரு அகலம், ஒரு ஆழம் இருக்கிறது. இயேசு அந்த சிலுவையில் தமது 2 கரங்களை விரித்து காண்பித்தார். அவருடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டிருந்தது. அவருடைய வாயில் கசப்பான காடி கொடுக்கப்பட்டது. அவருடைய கைகளும் கால்களும் ஆணிகளால் கடாவப்பட்டது. அவருடைய விலாவிலே ஈட்டியினால் குத்தினார்கள். இது அனைத்தும் அந்த சிலுவை மரத்திலே நிகழ்ந்தது. கொப்பேர் மரத்தினால் கட்டப்பட்ட அந்த பேழை நோவாவும் அவனுடைய குடும்பமும் 8 பேருக்கு ரட்சிப்பை கொடுத்தது. சித்தி மரத்தினால் கட்டப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் ரட்சிப்பாக மாறியது. ஆனால் எல்லா மனுஷர்களையும், உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரையும் ரட்சிப்பதற்கான ஒரு மரத்தை, சிலுவையை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். அந்த சிலுவையினுடைய உயரம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, ஆழம் எவ்வளவு நம்மால் விளங்கி கொள்ள முடியல. அதுதான் தேவனுடைய அன்பு. இவ்வளோ பெரிதான அன்பை வெளிப்படுத்தும் அந்த சிலுவை நமக்கு மரித்தோரின் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை தருகிறது. தேவனுடைய அன்பை நமக்கு காண்பிக்கிறது.
இது ஒரு பெட்டி வடிவத்தில் இல்லை, மாறாக குறுக்கும் நெடுக்குமான ஒரு மரமாக இருக்கிறது. தேவனுடைய கரத்தை அது காட்டுகிறது, தேவனுடைய முகத்தை அது காட்டுகிறது, தேவனுடைய கால்களை அது காட்டுகிறது, தேவனுடைய வார்த்தை அது காண்பிக்கிறது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். வலது பக்கத்தில் இருந்த கள்ளன் கேட்டான், என்னை நினைத்தருளும் என்று. அவன் ஞானசனம் எடுக்கலை, விசுவாசம் உள்ளவனாய் கேட்டான். தேவன் அவனுக்கு கிருபையை வெளிப்படுத்தினார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அவன் ரட்சிக்கப்பட்டான். இயேசு சொன்னார், அந்த கள்ளனை பார்த்து, இன்று நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று. சிலுவை ரட்சிக்கிறதாக இருக்கிறது. அதனால தான் 1 கொரிந்தியர் 18:18 படிக்கிறோம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, உலக எங்கிலும் மனிதர்கள் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசினாலும், பண்டிகையாக கொண்டாடினாலும், நாடுகள் விடுமுறை நாளாக அதை அறிவித்தாலும், சிலுவை மரணத்துக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்வை நமக்கு காண்பிக்கிறது. எல்லா மனிதரும் ஆதாமுக்குள் மரிக்கிறார்கள், எல்லா மனிதர்களும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்து மரித்தோல் எழுந்த முதற் பலன். ஆகவே நீங்கள் அவரிடத்தில் விசுவாசம் கொண்டால், அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடினால், அவருடைய உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொண்டால், நீங்களும் உங்கள் வரிசையில் மரணம் அடைந்து உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். உங்களுக்கும் இந்த உயிர்த்தெழுதல் காத்திருக்கிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 6:34 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இதுதான் அந்த வாக்குத்தத்தம். மரித்தோன் உயிர்த்தெழுதலை கிறிஸ்துவம் போதிக்கிறது. மரித்தோர்ந்து எழுந்த கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிப்பதாக வாக்களித்திருக்கிறார். நாம் அதுவரைக்கும் மண்ணிலே காத்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:52 எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த வாக்குறுதி இயேசுனுடைய வருகையில் நிறைவேறுகிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான தூதனுடைய எக்காலத்தோடு, ஆரவாரத்தோடு மீண்டும் வரும்பொழுது மரித்தவர்கள் வரிசையின்படியே உயிரோடு எழுந்திருப்பார்கள். கிறிஸ்தவம் ஜீவன் உள்ள மார்க்கமாக இருக்கிறது. கிறிஸ்டியானிட்டி இஸ் எ லிவிங் ரிலிஜியன். ஏனென்றால் கிறிஸ்து வாழ்கிறார், ஆகவே நாம் வாழ்கிறோம். பிகாஸ் ஹீ லீவ்ஸ் வி ஆல்சோ லீவ். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் உங்களுக்கு நம்பிக்கை மட்டுமல்ல, அது உங்கள் மார்க்கம். அது இயேசுனுடைய 2வது வருகையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. கண்களுக்கு முன்பாக ஏறிப்போன இயேசு எவ்விதமாக ஏறி சென்றாரோ அவ்விதமாக திரும்பி வருவார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 1:11 படிக்கிறபடி அவருடைய வருகைக்காக திருச்சபையானது காத்திருக்கிறது. இப்படிப்பட்ட அஸ்திவாரமான அடிப்படை உபதேசத்தை இந்த காலையில் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கையில் ஆழமாக நிலைத்திருக்கும்படி உங்களை நான் ஆசீர்வதித்து, பிற்போக்கான மத சடங்குகளையும் ஆச்சாரங்களையும் பழக்கங்களையும் விட்டுவிட்டு, பாரம்பரியங்களை விட்டுவிட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வேரூன்றி நிலைத்து தமது அன்பின் வடிவை வெளிப்படுத்தும்படி, கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம் உயரம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வாராக. பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் முழு நிச்சயமாக உமது மார்க்கத்தின் நம்பிக்கையாக இருக்கிறது. உலகம் முழுதும் உள்ள கோடான கோடி மக்கள் கர்த்தராகிய இயேசுனுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள்.
இந்த உபதேசத்தின்படி வாழ்கிற மக்களை ஆசீர்வதியும். இதோ மரித்தோர் உமது குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்க கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பன் அந்த இரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான சிலாக்கியம். அந்த சிலாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து ரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியர்களும் இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பரம்பிதாவே, அமீன்.